அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள ஜோ பைடன் முதல் நாளிலேயே 15 அதிரடி உத்தரவுகளுக்கு கையெழுத்திட்டுள்ளார். புதிய உத்தரவுகளின்படி அமெரிக்க மக்களை கொரோனாவிலிருந்து காக்கும் வகையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ள அரசு கொரோனாவை கட்டுப்படுத்த புதிய அலுவலகத்தையும் திறப்பதாக கூறியுள்ளது. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் ஈரான், ஈராக், லிபியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு மக்கள் வர விதிக்கப்பட்டிருந்த தடையையும் அதிரடியாக நீக்கப்பட்டு விசா வழங்கும் பணிகளை மேற்கொள்ள ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் சீனாவிற்கு ஆதரவாக உலக சுகாதார அமைப்பு இயங்குவதாக டிரம்ப் அறிவித்த கட்டுப்பாடுகளையும் பைடன் தளர்த்தி மீண்டும் அந்த அமைப்புடன் நல்லிணக்கம் ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளார். 2015 பாரிஸில் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தை மீண்டும் தொடரவும் பைடன் ஆணையிட்டுள்ளார். பாலினம் மற்றும் நிற இனவெறிக்கு எதிரான புதிய கோப்புகளிலும் பைடன் கையொப்பமிட்டுள்ளார். டிரம்பின் வெற்றி பெற வைத்த அமெரிக்கா மெக்சிகோ எல்லை சுவர் கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்கும் உத்தரவில் பைடன் கையெழுத்திட்டுள்ளார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் அருகே தொல்லியல் துறை அனுமதியின்றி 30 அடிக்கும் மேல் மாநகராட்சி நிர்வாகம் பள்ளம் தோண்டுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பெரிய கோயில் அருகே உள்ள திருவள்ளுவர் கலையரங்கத்தை இடித்துவிட்டு 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகம் கட்டப்படவுள்ளது. இதற்காக இரவு பகலாக பள்ளம் தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. யுனெஸ்கோவின் விதிப்படி பெரிய கோயிலை சுற்றி 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும், ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் தொல்லியல் துறையின் அனுமதியின்றி பள்ளம் தோண்டுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மாநகராட்சி நிர்வாகம் தங்களது அனுமதியின்றி பள்ளம் தோண்டுவது சட்டப்படி குற்றம் என்றும், இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தொல்லியல் துறையின் திருச்சி மண்டல கண்காணிப்பாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நம்முடைய மரபு செல்வம் 1600 ஆண்டுகளாக இருக்கு. அயல் நாட்டில் 200 வருஷம் பழமையானதெல்லாம் பெரிய போற்றி வணங்கி அதை பாதுகாக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 1600 ஆண்டுகால ஒரு பழமை சின்னம் நமக்கு கிடைக்குதுன்னாக்கா அதை போற்றி பாதுகாக்க வேண்டாமா? அதை நமக்கு உரிய மரபுகளை நாம் காக்கவில்லை என்றால் வேற யார் காத்து தருவா? இதெல்லாம் ஐரோப்பாவில் இருந்துச்சுன்னாக்க எப்படியெல்லாம் போற்றி கொண்டாடுவாங்க? நோட்டீஸ் கொடுத்த பிறகு நிறுத்தலன்னா நாங்களே வந்து அது லோக்கல் இதுல போலீஸ் ஸ்டேஷன் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. ஓகே சார். இந்த வரும் அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். அதுக்கப்புறம் நாங்க டெல்லி ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். டெல்லி ஆபீஸ் அப்புறம் வந்து நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே சார். வந்து பெர்மிஷன் இல்லாம செய்யறாங்க. ஓகே சார். நீங்க வந்து அவரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இது இது பண்ணுங்க, ஸ்டாப் பண்ண சொல்லி அப்படின்வாங்க. ஓகே சார். இந்த பவர் இல்ல, என்போர்சிங் பவர் கிடையாது. ஓகே சார். நாங்க மேக்சிமம் வந்து தேவைப்பட்டா கோர்ட் மூலமா இது பண்ணுவோம்.